வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை விமர்சனம் இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம் அது என்ன படம்னா வெங்கட் பிரபு ரவீந்திரன் தயாரிப்புல சிம்பு தேவன் இயக்கத்துல இன்னைக்கு சோனி லைவ்ல வெளிவந்திருக்கிற கசட தபர அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம் எப்படி இந்த பேர்ல ஆறு எழுத்து இருக்கோ அந்த மாதிரி ஆறு கதைகள் கொண்ட திரைப்படம் தான் இது இந்த படத்துல பிரேம்ஜி அமரன் ரஜினா கசன்ரா சாந்தனு பாக்கியராஜ் சம்பத்ராஜ் சந்தீப் கிஷன் பிரியா பவானி சங்கர் ஹரிஷ் கல்யாண் விஜயலக்ஷ்மி வெங்கட்

இந்த படம் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க அதாவது பட்டர் பிளை எஃபெக்ட்னா நீங்க செய்யற ஒரு செயல் உங்க சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க இன்னும் ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்வோட சம்பந்தப்பட்டது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் ஒரு பால்காருக்கு ஏதோ ஒரு அவசர மருத்துவ செலவு இருக்கு அவரு மருந்து வாங்குறதுக்கு மெடிக்கல்ல ஆயிரம் ரூபாய் தர வேண்டியது இருக்கு அந்த பால்கார்ட ஏற்கனவே உங்க ஃப்ரெண்டு கடன் பாக்கி வச்சிருக்காரு சோ அந்த பால்காரு உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் தாங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே உங்க ஃப்ரெண்டு போன மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபா தந்திருப்பாருல்ல அந்த ஆயிரம் ரூபாய உங்களுக்கு போன் பண்ணி கேக்குறாரு இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஆயிரம் ரூபா தருவீங்க அந்த ஃப்ரெண்டு பால் காருக்கு ஆயிரம் தருவாரு அந்த பால் மெடிக்கல்ல கொண்டு போய் அந்த ஆயிரம் ரூபாய் தருவாரு சோ இதுல நான் சொன்னதுல நாலாயிரம் ரூபாய் கணக்கு வருது ஆனா ஒரே ஆயிரம் ரூபாயே நாலு பேருடைய தேவையை தீர்த்து வைக்குது இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் பால் கார் கிட்ட இருந்தோ அந்த மெடிக்கல்ல இருந்தோ தொடங்கல இதெல்லாம் இப்ப நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடியே என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கணும் அந்த சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தால உங்ககிட்ட பணம் காலியா இருக்கணும் அதனால நீங்க உங்க பிரண்டுக்கு ஃபோன் பண்ணி கடன் கேட்டிருக்கணும் இப்போ அந்த பால்காரன் அந்த கடனை கேட்கும் போது உங்க பிரண்ட் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துல கொடுக்கப்பட்ட கடனை திரும்ப கேட்கிறாரு சோ இங்க எதுவுமே உடனே நடந்து உடனே முடிகிற காரியம் கிடையாது நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை பாதிக்கக்கூடியது அது நல்ல விதமாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாவும் இருக்கலாம் கடவுள் சொல்றபடியெல்லாம் செயல்பட்டுட்டு இருக்கு ஒரு கதாபாத்திரம் பணம் வரப்ப பாசமாவது மன்னாங்கட்டியாவது அப்படின்னு யோசிக்குது இன்னொரு கதாபாத்திரம் எப்படியோ குடும்பத்திலேயும் மொதல் அரசு வேலை வாங்கிட்டோம் அதனால உயர் அதிகாரிகள் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கலாமா தாங்க வேணாமா அப்படின்னு கோவத்திலையும் குழப்பத்திலையும் சுத்திட்டு இருக்குது இன்னொரு கதாபாத்திரம் ஆசை இருக்கிறவனுக்கு உலகமே கிடைச்சாலும் பத்தாது எல்லாமே சின்ன மீன் தான் அப்படின்னு சுத்திட்டு இருக்கு இன்னொரு கதாபாத்திரம் தன்னுடைய குழந்தைய ஏதோ ஒரு மர்ம பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக சுத்திட்டு இருக்குது இன்னொரு கதாபாத்திரம் தனக்கு தூக்கு தண்டனை விதிப்பாங்கன்னு தெரியாம ஒரு மெடிக்கல் கிரைம தான் மேல ஒத்துக்குது இன்னொரு கதாபாத்திரம் இந்த மாதிரி ஆறு கதைகள் இருக்குது ஆறு கதைகள் இருக்கிறதால இது ஆந்தாலஜி பிலிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இதுல பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்தால லிங்க் வரும் இதை நான் இன்னும் விவரமா சொன்னேன்னா கண்டிப்பா நிறைய ஸ்பாயில் ஆயிடும் இந்த படத்துல நடிச்ச எல்லோருடைய பர்ஃபார்மென்ஸும் உண்மையிலேயே சூப்பரா இருந்தது குறிப்பா ஆறாவது கதையில வர வெங்கட் பிரபுவடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி கேப்பாருல்ல சிவாஜி செத்துட்டாரா அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நமக்கு இந்த படத்துல பிரேம்ஜியை பார்த்து வருது பிரேம்ஜி நடிக்கிறாரா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு அட பாவிகளா அப்படின்னா இவ்வளவு நாள் பிரேம்ஜிய வச்சு வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த கதைகள்ல வர எல்லா ஹீரோக்களுமே ஒன்னு கேடு கெட்டவங்களா இருக்காங்க அப்படி இல்லைன்னா சமுதாயத்தால கெட்டவங்களா பார்க்கப்படுறவங்களா இருக்காங்க யார் லைஃபும் பீஸ்ஃபுல்லாவே இல்ல ஆனா இந்த படம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா இங்க சந்தர்ப்பம் வச்சா யாரு வேணா அயோக்கியனா மாறலாம் அது வாய்க்காத வரைக்கும் தான் நிறைய பேர் நல்லவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்க தப்பு பண்ணிட்டு மாட்டிக்காதவங்க இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ணாம மாட்டிக்கிறவங்க இருக்கதான் செய்யணும் இந்த படத்துல லாஸ்ட் கதையில வர வாழ்வோமே சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராவே கம்போஸ் பண்ணிருக்காரு அதுலயும் குறிப்பா அந்த பாட்டில வர அந்த ஒரு சவுண்டு அந்த சுச்சுவேஷன்ல நம்ம மனசை ஏதோ ஒன்று பண்ணுது இந்த படத்தை சிம்புதேவன் தேவன் பிரில்லியண்டாக கையாண்டிருக்காரு உண்மையிலேயே ஆறு கதைகளையும் சேர்த்து வச்சு அழகா இயக்கியிருக்காரு ஏன்னா இந்த கதையெல்லாம் தனித்தனியா இயக்கி இருந்தா இந்த ரிவியூன்ற பேர்ல நிறைய ரிவியூவர்ஸ் யூடியூப்ல வந்து நாலாவது கதை பரவாயில்ல ஆனா அஞ்சாவது கதை மொக்க ரெண்டாவது கதை இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு படத்தையே ஸ்பாயில் பண்ணி கெடுத்து குட்டிச்சோராக இருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஆறு கதைக்கும் சேர்த்து லிங்க கொடுத்து இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க டோட்டலா படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இல்ல நல்லா இல்லன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்காரு இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரிவியூவர் சொல்றதெல்லாம் குப்பையில தூக்கி போடுங்க அது நான் சொல்றதை சேர்த்தும் அப்படியே பண்ணுங்க நீங்க போய் படத்தை பாருங்க ஏன்னா இந்த ஆறு கதையில எல்லா ரசமும் அடங்கியிருக்கு இந்த மாச தொடக்கத்துல நவரசான்ற பேர்ல என்னென்னமோ ரசம் வந்தது அந்த மாதிரி எல்லாம் கண்டபடி கசமா இல்லாம இந்த படத்திலே நம்ம எல்லா ரசத்தையும் பார்க்க முடியுது ஆனா அமைதி தான் இருந்துதா இல்லையானே தெரியல இந்த படத்துல எல்லா வகையான ஆடியன்ஸுக்கும் கதை இருக்கு அதனால ஏதாவது ஒரு கதை பிடிக்கலனாலும் உங்களுக்கு அஞ்சு கதை பிடிக்கலாம் ரெண்டு கதை பிடிக்கலனாலும் நாலு கதை பிடிக்கலாம் அதுக்கு மேல எல்லாம் ஒன்றும் மாறாது நிறைய பேருக்கு ஆறு கதையும் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் பார்க்கும் போது நிச்சயமா ஒரு விஷயம் தோணும் அடுத்தடுத்து நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போதோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு சம்பவத்தை செய்யும் இது யார் செஞ்ச சம்பவமா இருக்கும் இல்லைன்னா இப்படி பண்ணா இது யாரு போய் பாதிக்கும் அப்படின்ற டவுட் நிச்சயமா நமக்கு வரதான் செய்யும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு உணர்வு இருக்கு நீங்களும் போய் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸ்மல் பிளீஸ் பிளீஸ்